சாமானிய மக்களுக்கும் சட்டத்தை எளிய முறையில் கொண்டு செல்லும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது தான் லீகல் வாரியர் சேனல். லீகல் வாரியர் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். இதற்கு முந்தைய பதிவில் இந்து திருமண சட்ட பிரிவுகளை பற்றி பார்த்துருந்தோம். அதில் திருமணம், இந்து திருமண சட்டத்தில் திருமணம் பண்ணுறதுக்கு சட்டப்படி என்னென்ன விஷயங்கள், என்னென்ன பிரிவுகளை ஃபாலோ பண்ணணும், திருமணம் முடிந்ததுக்கு அப்புறமா சப்போஸ் கணவன் மனைவி சேர்ந்து வாழ விரும்பல அப்படிங்கிற பட்சத்தில் விவாகரத்தை அப்ளை பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள், சட்டப்படி இந்தந்த காரணங்களுக்காக தான் விவாகரத்தை அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக இதற்கு முந்தைய பதிவில் பார்த்துருந்தோம். அந்த பதிவுகளை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறோம், பாருங்கள். அதை தொடர்ந்து இன்னைக்கு இந்த பிரிவில் நம்ம பார்க்க போகிறது விவாகரத்துக்கான டைம் ஃப்ரேம் என்ன, காலம் எத்தனை, எவ்வளோ காலங்கள் கழித்து விவாகரத்தை அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், எந்த இடத்துல இந்த மனுவை தாக்கல் செய்யலாம், விவாகரத்து வேணும்னா அது எந்த இடத்துல இந்த மனுவை தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும், விவாகரத்து கிடைச்சதுக்கப்புறம் அடுத்த கல்யாணம் ரீமேரேஜுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றியும், கூடுதலாக ஜீவனாம்சம் பற்றின சில டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு பயனுள்ள தகவலாக இருக்கும். இந்த பதிவு பற்றின சந்தேகங்கள், உங்களுடைய கருத்துக்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். விவாகரத்து சம்பந்தமாகவோ இல்லை வேறு சட்ட பிரிவுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய சந்தேகங்களையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அதற்கான பதில்களை நம்ம அடுத்தடுத்த பதிவில் பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்து திருமண சட்ட பிரிவு 14, திருமணமாகி 1 வருஷம் வரை விவாகரத்து வழக்க நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முடியாது. கல்யாணம் ஆகி கண்டிப்பாக 1 வருட காலம் கணவன் மனைவி சேர்ந்து வாழ வேண்டும். அதுக்கு அப்புறமா தான் அவங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ண முடியும். சப்போஸ் திருமணமாகி 1 வருஷத்துக்குள்ளே அவங்களால சேர்ந்து வாழவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது நீதிமன்றத்தில் சிறப்பு அனுமதி வாங்கி அதுக்கப்புறம்தான் தாக்கல் செய்ய முடியும். அடுத்தது, விவாகரத்தை எந்த இடத்துல தாக்கல் செய்யலாம். விவாகரத்து வழக்க குடும்ப வழக்குகள் எந்த நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இது வந்து திருமணம் நடந்த ஊரில் தாக்கல் செய்யலாம், தற்சமயம் மனுதாரர் எந்த ஊரில் வாழ்கிறாரோ அந்த ஊரில் தாக்கல் செய்யலாம், மனு தாக்கல் செய்யும்போது எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் நீங்கள் தாக்கல் செய்யலாம், கணவன் மனைவி எந்த ஊரில் குடும்பம் நடத்துனீங்களோ அந்த ஊரில் கூட இந்த விவாகரத்தை நீதிமன்றத்தில் நீங்கள் தாக்கல் செய்யலாம். விவாகரத்துக்கான தாக்கல் செஞ்சு விவாகரத்து கிடைச்சதுக்கு அப்புறமா எப்போ ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படின்னா, கணவனும் மனைவியும் மேல்முறையீடு காலம் வர கண்டிப்பாக வெயிட் பண்ணியே ஆகணும். அந்த மேல்முறையீடு காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க அடுத்த திருமணம் செஞ்சுக்க முடியும். அடுத்தது, கணவனோ மனைவியோ டைவர்ஸ் அப்ளை பண்ணும்போது சப்போஸ் அந்த ஆப்போசிட் பர்சன் வந்து அப்ராடில் இருந்தார் அப்படின்னா, இன் கேமரா ப்ரொசீஜிங், ஸோ இதன் ப்ரொசீடிங் இதன் பிரகாரம் அவங்க ஆஜரானாலே போதும். சப்போஸ் அவர் வெளிநாட்டில் இருக்காரு, மனைவி இங்கே டைவர்ஸ் கேட்குறாங்க, அப்போ அவர் கண்டிப்பாக அந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அவர் இன் கேமரா ப்ரொசீடிங்லேயே ஆஜராகி டைவர்ஸ் வழக்க நடத்தலாம். அடுத்தது முக்கியமானது ஜீவனாம்சம், வாழ்க்கை பொருளுதவி. இதுக்கு வந்து தனியாக தான் கேஸ் போடணும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க, அப்படிங்க கண்டிப்பாக கிடையாது. இந்த திருமண சட்டம் பிரிவு 24 கீழ் மனுதாரர் தாக்கல் செய்கிற மனுவோடு சேர்ந்தே அவர் ஜீவனாம்சத்தை கேட்கலாம். ஸோ சப்போஸ் வந்து மனைவி வந்து வருமானத்துக்கே வழி இல்லாத போது தன் கணவனோடு சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்து டைவர்ஸ் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மனைவி வழக்குக்காக ஆகிற செலவு தொகையை கூட அந்த கணவன்கிட்ட திரும்ப அந்த பெறலாம். அதுக்கான மனுவையும் சேர்த்து அவங்க தாக்கல் செஞ்சாங்க அப்படின்னா, இந்த பிரிவு 24 இந்த பிரிவுக்கு கீழே அவங்க ஜீவனாம்சமும் தொகையையும் பெற்றுக்கலாம், வழக்கு பதிவு செஞ்ச தொகையையும் அவங்க திரும்ப பெறலாம். ஸோ இதெல்லாம் தான் விவாகரத்தில் அடுத்த கட்டமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இந்த மாதிரியான சட்டங்கள் தெரியாமல், இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியாமல் சில விஷயங்களை தப்பான வழியில் சில பேர் தப்பாக சொல்கிறத கேட்டு ராங் கைடில் போகிறாங்க. ஸோ இந்த தகவல்கள் அவங்களுக்கு சட்டப்படி இதான் ப்ரொசீஜர் அப்படின்னு தெரியும்போது அவங்களுக்கு இன்னுமே பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது லீகல் வாரியர் டீம். நன்றி.